வரக்கூடிய நவம்பர் 26ஆம் தேதி சட்ட நாளை முன்னிட்டு இந்திய அரசியல் சாசன சட்டத்தை போற்றி பாதுகாக்க வேண்டியும் அதனுள் இருக்கக்கூடிய கருத்துக்களை சமுதாயத்தில் பரவலாக்கக்கூடிய நோக்கத்தில் நவம்பர் 26ஆம் தேதி சமூக நலக்குமுறையின் சார்பில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கீழ்வெண்மணி கிராமத்தில் நம்முடைய சைக்கிள் பயணம் 5 மாவட்டங்களை கடந்து டிசம்பர் 6ஆம் தேதி சென்னையில் நிறைவேறும். வழியில் நாகப்பட்டினம், காரைக்கால், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், புதுச்சேரி, மரக்காணம், கல்பாக்கம், செங்கல்பட்டு போன்ற பகுதிகளை கடந்து சென்னையை வந்து அடையும். இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், சமூக நலக்கு முன்னணி ஆதரவாளர்கள், அதே போன்று இந்த நாட்டில் ஜனநாயகத்தன்மை தழைக்க வேண்டும், மனிதநேயம் இழைக்க வேண்டும், சகோதரத்துவம் ஓங்க வேண்டும், சமத்துவ பண்பாடு பரவ வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தில் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நண்பர்களும் இந்த சைக்கிள் பயணத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டும். உங்களால் முடிந்த இடங்களில் அதற்கான பங்களிப்பை நீங்கள் நிச்சயம் கொடுக்க வேண்டும். ஓரளவு நீங்கள் ஒரு நாள் இதிலே கலந்து கொள்ளலாம், அல்லது இதிலே கலந்து கொள்ளக்கூடிய முழுமையாக கலந்து கொள்ளலாம். அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களால் முடிந்த நாட்கள் எத்தனை நாட்கள், 2 நாள், 3 நாள், 10 நாட்கள் கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் நீங்கள் கூடவே நீங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த பயணம் வரும் பொழுது நீங்கள் அந்த சைக்கிள் பயணத்திலே கலந்து கொள்ளலாம். இந்த பயணத்தின் வாயிலாக நாம் ஆங்காங்கே தெருமுனை கூட்டங்கள், இளைஞர்கள் சந்திப்பு, கிராமப்புற கூட்டங்கள், கல்வி நிலையங்களின் கூட்டம், குறிப்பாக அரசியல் சாசன சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், இந்த நாட்டிலேயே குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அரசியல் சாசன சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வுரிமை, அடிப்படை உரிமை, சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான உரிமைகள், அரசியல் உரிமைகள் பற்றி அங்காங்கே நாம் பேசுவோம், மக்களோடு இணைவோம். புதியதொரு சமுதாயம் படைக்க, ஒன்றுபட்ட சமுதாயம் படைக்க, அமைதியான சமுதாயம் படைக்க நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிக்கு நண்பர்கள் தமிழகம் முழுவதும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த பதிவு மூலமாக கேட்டுக் கொள்கின்றேன்.